Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நார்த் சைடுல செய்யற ஒரு டிஷ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்டா நீங்க சாப்பிடலாம். இதோட பேர் வந்து டோக்லா. பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்கு, ஸ்பாஞ்சி அண்ட் ஜூசியா. இது கூட கிரீன் சட்னி செஞ்சிருக்கேன், இதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, சாப்பிடவும் ரொம்ப யம்மியா இருக்கும். இந்த ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு நான் முக்கால் கப் கலமாவு எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் வரும். இப்போ இதுல நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சமா மஞ்சள் தூள், ஹாஃப் லெமன் இதெல்லாம் புளிஞ்சிக்கலாம். ஹாஃப் லெமன் புழிஞ்சதுக்கு அப்புறமா இதைய கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஸ்மூத் பேட்டரா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, கெட்டியாவும் இருக்கக்கூடாது, மீடியமா கலக்கிக்கலாம். இதை வந்து ஸ்மூத் பேட்டரா லம்ப்ஸ் இல்லாம கலக்கணும், அப்போதான் நம்மளோட டோக்லா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இதை வந்து ஒரே டைரக்ஷன்ல கலக்கணும். பாருங்க நம்மளோட பேட்டர் எவ்வளோ ஸ்மூத்தா இருக்குதுன்னு, லம்ஸ் இல்லாம. பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டர் இருக்கணும், ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதைய 1 ஹவருக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதே நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போடும்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம பேக் பண்ணும்போது இது வந்து கேக் அந்த டோக்லால ரெட் ரெட் கலராக கட்டி கட்டியாக இருக்கும். அதனால நல்லா ஸ்மூத் பட்டராக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட பேட்டர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேக்கிங் டின் எடுத்துக்கலாம். இதை வந்து கீயால நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம், கீ இல்லைன்னா ஆயில் விட்டு நீங்க கிரீஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதையே கிரீஸ் பண்ணியாச்சு கீல. இப்போ இதில் நம்மளோட பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையே டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணால் தான் வந்து உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு போகும். இப்போ நான் இதையே குக் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் குக்கர்லேயும் வச்சுக்கலாம், இல்லை இட்லி பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம். இதில் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் தண்ணி போட்டு இந்த மாதிரி குட்டி பவுலை வச்சு இது மேலேயும் தண்ணி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதே சென்டரில் வச்சுக்கலாம் நம்மளோட பேக்கிங் டின்னை வைக்கிறதுக்கு. இப்போ இதில் நம்மளோட பேக்கிங் டின்னை வச்சிடலாம். இப்போ இது இதைய மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ்க்கு பேக் ஆகட்டும். இது பேக் ஆகிட்டு இருக்க வரைக்கும் நம்ம இதுக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் 1, இஞ்சி 2 துண்டு, பூண்டு 4 பல், எலுமிச்சைப்பழம் சாறு, அப்புறம் உப்பு கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இந்த சட்னியில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அது உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இது சைடில் இருக்கட்டும், நம்மளோட டோக்லாவை பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு. இப்போ இதே நைஃப் விட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்க இது ஒட்டலை. அப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதே வெளியில் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கு. இப்போவே இப்போ இதுக்கு தடுக்கா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு கடாய் சூடானதும் இதில் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை 1 கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை கொதிக்க விடலாம். பாருங்கள் இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதில் 1 பச்சை மிளகாயை 4 துண்டாக செஞ்சு இதில் போட்டுடலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் பாருங்கள் எப்போ சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மறுபடியும் டோக்லாவை சைஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம இதைய ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம்.
வாவ் பாருங்க எவ்வளோ அழகா எல்லோ கலர் பேக்கிங் டின்ல கொஞ்சமும் ஒட்டாம வந்திருக்கு. ஸ்பாஞ்சியாகவும் இருக்கு, ஜூஸியா. இப்போ இதே திருப்பிக்கலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சியா இருக்கு பாருங்க. இப்போ இதே நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் டோக்லா. இதை நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்றேன். இப்போ நம்மளோட தடுக்க நம்ம செஞ்சோம் இல்லையா, அதையே இது மேல போட்டுடலாம். இது வந்து நல்லா இழுத்துக்கும் அந்த தடுக்காவை, அப்போதான் நம்மளுக்கு டோக்லாம் நல்லா ஸ்பாஞ்சி அண்ட் ஜூஸியா கிடைக்கும். பாருங்க இப்போ நம்மளோட டோக்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த சட்னிக்கு ஒரு சீக்ரெட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதையே இப்போ பார்த்துக்கலாம். இப்போ இதே சைடில் வச்சிடலாம். இப்போ இந்த சட்னியில் ரெண்டு சின்ன சைடு பீஸ் டோக்லா இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் போடலாம். இப்போ இதையே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதுக்கு அப்புறமா இப்படி இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளோட சட்னி. இப்போ நம்மளோட டோக்லாக்கான க்ரீன் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சட்னியில் டோக்லா எதுக்கு போட்டோம்னா, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட டோக்லா அப்புறம் சட்னி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நார்த் சைட்ல எல்லாம் இதைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க. பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்சியா இருக்குன்னு, ஸ்பாஞ்சி அண்ட் ஜூசி. நம்ம போட்ட தடுக்காவ அது நல்லா உறிஞ்சிருச்சு. இதே கிரீன் சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. நீங்களும் இதைய உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இதே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.